பாம்பு விஷயத்தை டீடைல்ஸ் மாதிரியும் சொல்லிடுறேன். இந்த பாம்பு என்ன பண்ணும், எந்த இடத்துல இருக்கும், அது கடிச்சா என்ன ஆகும், அந்த பாம்பனோட விஷயம் என்ன பண்ணுறாங்க, பாம்பனோட தவறான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறாங்க, அதுதான் டீட்டெயில்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு பர்மிட்டாக சொல்கிறேன். அது கேட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலில் வரும்போது நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானை உள்ள இருக்கிறது எல்லாமே விஷம் உள்ள பாம்பு. பானைங்க எதுவுமே எம்டியான பானை கிடையாது. ஒவ்வொரு பானையிலையும் ஒரு ஒரு பாம்பு இருக்குது, ஓகேங்களா? ஒரு ஒரு பானையிலையும் ஒரு ஒரு பாம்பு இருக்குது. மொத்தம் நாலு வகையான பாம்பு ஸ்டாக் போட்டு கோபுரான்றது நல்ல பாம்பு, ரைட்டுன்றது கட்டு விரியன், ரசூஸ் வைப்புன்னு போடுறது கண்ணாடி விரியன், சாஸ்கியம் வைப்புன்னு போடுறது சுத்த விரியன். இந்த நாலு டைப்பான பாம்பும் நமக்கு ப்ராப்ளம், ஓகேங்களா? நாலு டைப்பான பாம்பு எங்கே இருக்குன்னா அதிகமாக வில்லேஜ் ஏரியாவில் தான். வில்லேஜ் ஏரியானா எங்கே, நம்ம வயல்காடு, தோட்டங்க, ஏரிக்கரை பகுதி, பெரிய பெரிய குளத்தங்கரை பகுதி, இதுமாரி இடத்துல இந்த நாலு வகையான பாம்பு இருக்குங்களா? இந்த நாலு டைப்பான பாம்பை தவிர இந்த நாலு டைப்பான பாம்பு எவ்வளோ இருக்குதுன்னு போட்டில் ஏறிக்கிறாங்க. இவ்வளோ பாம்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாம்பு உங்களால் காமிக்க முடியாது. அந்தந்த வெரைட்டிஸ் இருந்து அது எதுலேருந்து இந்த பாம்புன்னு தான் உங்களால் காமிக்க முடியும். எதுனாலன்னா ஏன் காமிக்க மாட்டேன், நம்ம கூட கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து ஏன் காமிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம். இந்த இவ்வளோ பாம்பும் விஷத்தோடு விஷ பல்லோடு இருக்கும், ஓகேங்களா? உங்கள் பேச்சு கேட்டு நான் தொடர்ந்து விட்டேன்னு வச்சுக்கா, நானும் மேலே தான் ஏறி விடணுமா? எந்த பக்கம் வந்து எந்த சைடு வந்து கடிக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாம் விஷம் உள்ள பாம்புங்க. இந்த நாலு டைப்பான பாம்பு தவிர விஷமே இல்லாத பாம்பு எதுனா சார பாம்பு ஒன்று, பச்சை பாம்பு ஒன்று, தண்ணி பாம்பு ஒன்று, கொம்பேரி முக்குனு பாம்பு ஒன்று, மண்ணொலி பாம்பு ஒன்று, மலைப்பாம்பு ஒன்று. மலைப்பாம்புலாம் ஒரு ஆளை கடிச்சு என்னத்துல பண்ணோம், எந்த ஒரு பொருள் கடிச்சு என்ன பண்ணு தெரியுங்களா அப்படின்னு ரோல் பண்ணும். ரோல் பண்ணி கழுத்து வலி வந்து நம்மளுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு டைட் பண்ணி நாலுங்களோட எலும்பு உடைச்சிடும். அது போல கடித்தா பாய்ச்சல் கிடையாது. ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு தெற்கு விடாது உருவாக்கும். இந்த பாம்புலாம் கடித்தா பாய்ச்சல் லட்சம் முன்னூறு அதில் விஷம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாம்புங்களுக்கு எந்த பாம்புக்கும் வாரில் விஷம் கிடையாது. வாரில் விஷம் இருக்கிறது வந்து ஒரே இனம் தான், ரெண்டு இனம், ரெண்டு வாக்கையும் கேளும் தான், அதுதான் பொருள் விஷம், ஓகேங்களா? இந்த நாலு டைப்பான பாம்பில் வந்து ஒரு வகையான பாம்பு நீங்கள் இந்த கோட்டில் எழுதிக்கிறாங்க பாருங்க. தமிழில் வந்து சுருட்டை விதையும் இங்கிலீஷ் கொஞ்சம் சாஸ்கியல் வைப்பார். இந்த பாம்பு எப்படி இருக்குன்னா டப்ஸில் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இந்த பாம்பனோட பேர் வந்து சுருட்ட விரியன் பாம்பு, தமிழில் சுருட்ட விரியன், இங்கிலீஷில் வந்து சாஸ்கிய வைப்பார். என்னடா நம்ம ஃபேமிலியெலாம் கூட்டினு வந்து பாம்பை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் தோல் தோல் குட்டி பாம்பெலாம் காட்டுறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பாம்பு மொத்தமாக வளர்ந்த பாம்போடு தான், இது மாதிரி வளராது. நம்ம கூட குழந்தைலேருந்து வளர்றோம் பார்த்தீங்களா, வளர்ந்துட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு பருவத்தில் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வளர்ச்சி உருவாகும், ஏஜ் தான் உருவாகும். அது போல் இந்த பாம்பு மொத்தமாக வளர்ந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த பாம்பு ஏஜ் உண்டாமல் கண்டி, வயசு உண்டாமல் கண்டி பாம்பு வளராது. இப்போ நம்ம நல்ல பாம்பு சார பாம்பு கண்ணாடி விரியம் கட்டு விரியம் இந்த பாம்புலாம் வந்து 5 அடி 6 அடி வளரும். ஆனால் இந்த பாம்பு ஒரு அடிக்கு மேலே வளராது. நான் விஷம் உள்ள பாம்பு தான், உள்ள பாம்பு இது வந்து இது ஏஜ் பார்த்திங்கன்னா 10 வயசு பாம்பு. இந்த பாம்பு வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா சர்வசாதாரணமான இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. இது பெரிய பெரிய கிராமத்தில் லேண்ட் வச்சு பெரிய கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிரவுண்டில் வந்து அதிகமாக க்ளீன் பண்ணாமல் விட்டுருவாங்க, அது பராமரிக்காமல் விட்டுருவாங்க. அந்த இடத்துல அந்த புல்லுங்க அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும், செடிங்க அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும், மரங்க அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுமாரி இடத்துல வந்து இந்த மரங்க இருக்குது பார்த்திங்கன்னா பணமாக இருக்கும், அந்த பணமாக இருக்கும் ஓலிங்கில் இருக்கும். அதோட காஞ்சி போய் பட்டை இருந்தால் அந்த பட்டைக்குள்ளே இருக்கும். புல் போதூர் நல்லா அடக்கி அதெல்லாம் அந்த புல் போதூரில் இருக்கும். இதுபோல் வேஸ்டேஜ் துணி இருந்தால் அந்த வேஸ்டேஜ் துணி உள்ள இருக்கும். கல்லுங்க பெரிய பெரிய கல்லுங்க அதிகமாக கொட்டி வச்சுருந்தாங்கன்னா கல்லுக்கு கீழே கேப் எதுனா இருந்தால் அது உள்ளே இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு வருமானம் வந்து ஒரு இடத்துல போய் இடம் வாங்குறதுனா வில்லேஜ் ஏரியா தான் வாங்குவோம். அந்த இடத்துல வந்து செடி புதுர் அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் நம்ம நம்மளால் முடியாது, யாராவது ஒரு கூலி அளவு வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அவருக்கு கையில் இப்போ க்ளவுஸ் போட சொல்லணும், ஜெல்லி க்ளவுஸ் போட சொல்லணும், காலில் ஷூ போட சொல்லணும். ஏன்னா அந்த பேர்ஸ் மெட்டல் கீழெல்லாம் இருக்கும்போது பாம்பு தெரியாது, மண்ணில் இருந்தால் தெரியாது, ஓகேங்களா?
அவர் கிளீன் பண்ணிட்டு போக சொல்ல விருந்து கையில கிளீன் பண்ணும் போக சொல்ல அந்த துணி கீழே இருக்குன்னா டக்குனி விரிகட்டணும். அப்ப யாருக்கு பாதிப்பு? நம்மளுக்கு தான் பாதிப்பு. வேலைக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? இந்த பாம்பு வந்து இது பண்ண இருக்க குட்டி பாம்பு வந்து பாம்புக்கு குட்டி போல இருக்கும். இந்த குட்டி பாம்பு எப்படி கடிக்கணும்? ஒரு பாம்பு வந்து மேக்சிமம் பாம்பு வாயிற காலம்னா ஒரு 15 வருஷத்துக்கே வாழும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கு இடையில நம்ம எமோலாம் இருக்கும். எமோல் நம்ம தான் நம்ம ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வண்டி. ஓகேங்களா? மெயின் ரோட்ல கிராஸ் பண்ணது அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, பாம்புக்கு நான் நிறுத்திட்டா போவாங்க. பாம்பு கிராஸ் பண்ண போது போயிட்டு போயிருக்க அப்புறம் போலாம்னு சொல்லுவாங்க. கிடையாது, ஏதாவது அடி போட்டு போயிட்டே கண்டுதான். அப்புறம் அப்புறம் பாதி வீட்டுல சேர்த்துட்டான். இதுதான் ஒரு வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. நல்ல பாம்பு மேடம். இது படம் ரீல் ஆகாது சார், நீங்க தான் படம் ரீல் ஆகும். நீங்க 10 வாட்டி கூட திரும்பி திரும்பி பார்க்கலாம். இது படம் எடுத்துக்கிறது வேலை கிடைக்காது. அது நம்ம சொன்னா கேட்காது சார். இது ஒரு 3 படம் பார்க்கணும். பாம்புல வந்து மகுடியில இசை கேட்டுல ஆடாது சார். ஆமா, அந்த டைரக்ஷன் தான் பாக்கணும். காது கிடையாது, பாம்புக்கு வந்து காது கிடையாது. அதே மாதிரி நம்ம நடக்கிற வைப்ரேஷன் தெரியாது, வேற எதுவுமே கிடையாது. எந்த பாம்புக்கு சார் அந்த கேன் போட வச்சுக்கிறது எல்லாமே கட்டு வீடு சார். கேனா கட்டு வீடு சீன் போட வச்சுக்கிறது வந்து நல்ல பாம்பு. சீனா நல்ல டார்பின் போட வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, இது வந்து கண்ணாடி மீன். 3 காது இருக்கு, 4 டைப் எப்பவுமே உடனே பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் தேவ பார்த்து ஆரம்பிக்க போகுது.
எத்தனை எலி சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு? ஒரு பாம்பு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 எலி இல்ல 4 எலி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அதுவே போதும். அது சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து உயிர்ந்து போட முடியாது. நம்ம சாப்பிட்ற இடத்துல இருந்து வேற இடம் போய் மாறி அது போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அதனால போடுறாருல்ல, அதனால ஆமா தோட தோட ஒன்றும் அதிகமா சவுண்ட் முடியாது. அது மிஸ்ல ஓடி போயிடும் ஓகேங்களா? அப்புறம் பாப்பீங்களா? பார்க்க முடியாதுண்ணா, அங்கெல்லாம் வராது, மேலாம் ஏற முடியாது. பாருங்க, இந்த மாதிரி சைனிகாரனால ஏற முடியாது. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே காத்து வெளியே விட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆறு கிட்ட வந்தாங்க எகிரி ஒரு அடிக்கு ஜம்ப் பண்ணி படிக்கும், அழுகு படிக்கும், அடிச்சுட்டு அதே இடத்துல பார்த்துக்கோ. போகும்போது மட்டும்தான் என் வரைவா நீட்டமாக போவோம். ஆனால் இந்த பாம்பு ஒரு ஆள் கடிச்சிட்டா 1 inches வரையும் அந்த பல்லு பாடி ஓட்ட பண்ணி முடியாது. பாடி உள்ளே ஓட்ட பண்ணி இறங்கிட்டாவே விஷ பேக்கில் இருந்து நம்மளுக்கு அந்த உள்ள வந்து அந்த விஷத்தை திரிச்சிடும். அது வந்து விஷம் எடுக்கும் சார், அடையாளம் சார். நாளைக்கு விஷம் எடுக்க ஸ்டாக் வரும்போது அது மாவு விஷத்துல போகிறதுனால அது மாறுபடும்.